हाय फ्रेंड्स वेलकम टू आवर टीएनबीसी वेबी नोट्स नम कुमल न्यू बुक नोट्स पत्रे लेसन वैस नोट्स पात वो वीडियो नईन्त फर्स्टामक सेकंड लेसन तेरल कक्षक अब लेसनो पार्ट वन वीडियो पातम इत वीडियो पार्ट टू वीडियो पाकपो नहीं नम चल पुदा नम चल सब्सक्रेबा अकन क्लिक पाको अपना नाम पड़क वीडियो नोटिफाई आगे वांग इनकी वीडियो को पार्ट वन वीडियो पर उलक कक्ष कक्षि मुल कक्षि मु पी कड़सिया पात वीडियो अच्छे पाकपो इंकूर कक्ष इधम प्रक्रा देस्य कक्ष फर्स्ट देस्य कक्षिकल अभी पाकपो इंकूल कुछ अभी तूर कक्षिता देस्य कक्षि अच्छा कुछ अनेल कक्षमें आणय पद अगर अतल आणय अच्छे सममता देस्य कक्षिम अब सब सलुगर अणय कक्षिक्षा चिन्हेंगे अब अद्रम री अंगी देस्य कक्ष मतने पाती अब मत कक्ष अल कक्ष अभी पाकपो देस्य कक्ष तवर नाटल कक्षि आणय प्रांदी कक्षा प्रांदी कक्षा कक्षा कक्षि अभी अब मकलवे अलग मानल सटसभालो कुछ அல்லது மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் மாநில கட்சி என அங்கீகரிக்கிறது அப்படின்றத சொல்லிருக்காங்க அடுத்து கட்சிகள் வந்து எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தேசிய கட்சிகள் எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஒரு தேசிய கட்சி அப்படின்றது மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ इंडियापक्ष मतवानी अवकूर मत कुंद குறைந்தபட்ச 3 க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல இருந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்ததா தேசிய கட்சி அப்படின்றது குறைந்தது 4 மாநிலங்கள்ல வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இவரெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்க கூடிய ஒரு கட்சிதான் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுகிறது அடுத்ததா அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் பத்தி பார்க்க போறோம் நாட்டுல வந்து சட்டங்கள் இயற்றுவதுல அரசியல் கட்சிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி முறையாக சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலயும் சட்டமன்றத்திலயும் தான் முறையாக சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது அடுத்து அரசியல் கட்சிகள் வந்து அரசாங்கத்தினை அமைத்து அவற்றை வழிநடத்துகின்றன அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதோட அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாலமா செயல்படுவது இந்த அரசியல் கட்சிகள் தான் அப்படிங்கற ஒரு குறிப்பும் கொடுத்திருக்காங்க அடுத்து மக்களாட்சியில எதிர்க்கட்சியின் பங்கு அப்படிங்கற பத்தி பார்க்க போறோம் மக்களாட்சி முறை செயல்படக்கூடிய அனைத்து அரசாங்கத்திலயுமே எதிர்க்கட்சி தலைவர் வந்து முக்கியமா பங்கு வகிக்கறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து கேபினட் அமைச்சர் ஆவதற்கான தகுதி பெற்றவர் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அடுத்து அழுத்த குழுக்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அழுத்த குழுக்கள் அப்படிங்கற சொல் வந்து முதன்முதல்ல எந்த நாட்டில உருவானதுன்னு பாத்தீங்கன்னா
ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் தான் உருவாகியிருக்கு. இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்றது என்னன்னா, பொது நலன்களை வந்து பாதுகாப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு குழு தான் இந்த அழுத்த குழு. அதோட அரசாங்கத்தின் மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் தான் இந்த அமைப்பு வந்து அழுத்த குழு என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த அழுத்த குழுக்களுக்கு வேறு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நலக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த அழுத்த குழுக்கள் வந்து அரசியல் கட்சிகளிலிருந்து வேறுபட்டவை. அதே மாதிரி இந்த அழுத்த குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, அதோட அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அழுத்த குழுக்கள் பற்றின ஒரு சில குறிப்புகள் பார்க்கலாம். இந்தியா வந்து அதிக அளவிலான அழுத்த குழுக்கள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அழுத்த குழுக்கள் வந்து அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி வளர்ச்சியடைந்த அமைப்பாக இந்தியாவில் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் செயல்படக்கூடிய அழுத்த குழுக்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். வணிக குழுக்கள், விவசாய குழுக்கள், மாணவர் அமைப்பு, பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள் மற்றும் மத அமைப்புகள் போன்ற இந்தந்த வகையான அழுத்த குழுக்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. அழுத்த குழுக்கள் அப்படின்றது அரசியலின் மற்றொரு முகம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அழுத்த குழுக்கள் வந்து மனுக்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அரசியல் செயல்பாடுகள் மூலமா மக்களோட ஆதரவை திரட்டி தங்களோட செல்வாக்கினை விரிவுபடுத்துகின்றன அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்ற அமைப்பு வந்து அரசுக்கு தகவல் அளிப்பதிலையும் அரசுக்கு ஆலோசனை வழங்குவதிலையும் வலுவான பங்களிப்பு செய்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள் வந்து பெருவாரியாக பங்கேற்கும் போது தான் மக்களாட்சி அமைப்பு வெற்றிகரமாக இயங்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அழுத்த குழுக்களுக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்திய வணிக மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு, அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இந்த அமைப்புகள் எல்லாமே அழுத்த குழுக்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்றத புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.